எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னை பொறுத்தவரையில் சாலை திறப்பு, விவேக் கலைவனர் விவேக் சாலை திறப்பு விழாங்கிறத விட என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு நன்றி, கழகத் தலைவர் முதல்வருக்கு ஒரு நன்றி சொல்கிறது தான் என்னுடைய முதல் வேலைங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி செல்முருகன் வந்து விவேக் சாருடைய கடந்த 17ஆம் தேதி என்னை காலையில் ஃபோன் பண்ணார். இன்றைக்கி அவருடைய நினைவு நாள் இன்றைக்கி. ஆனால் அந்த முந்தின நாளே எனக்கு என்னுடைய மெமரியில் வந்துருச்சு, நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணுன்னாரு. உடனே நான் வந்துடுறேன்னு மாலையிலையும் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியின் போது சில நண்பர்கள், செல்முருகன் அவங்க குடும்பத்தார், இப்படி ஒரு தெருவுக்கு பேர் வச்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எண்ணத்தை சொன்னாங்க. நான் அங்கேருந்து நேராக எப்பவும் நான் தலைவர் சிஎம் வரதுக்கு முன்னாடியே நான் போய் எப்போ நின்று ரிசீவ் பண்ணுறது வழக்கம். மாசு சான்ற எங்கள் என்னுடைய நண்பர் எல்லாருக்குமே தெரியும். நிகழ்ச்சி 5 நிமிஷம் எனக்கு முடிகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நேராக அங்கேருந்து முடிஞ்சு தலைவர் வந்துட்டாங்க. நேராக உள்ளே போனேன். உள்ளே போனவுடனே என்ன முருகன் லேட்டானார். அவர் லேட்டானவுடனே கேட்கல, என்னை பார்த்தார். நான் எடுத்த உடனே ஆரம்பிச்சிட்டேன். நான் உள்ளே போனவுடனே அண்ணா இன்னைக்கு என்ன விவேக்குடைய நினைவு நாள்ல போயிட்டு வந்தேன். அப்படியா அப்படியா, என்ன 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னாரு. ஆமாண்ணே. உடனே அங்கே நடந்ததை சொன்னேன். அப்போ எல்லோரும் கோரிக்கை வச்சாங்க. சொன்னேன் எனக்கு விவேகை வந்து 84லேருந்து தெரியுமே தவிர 84 அவர் கூட நான் பேச நினைப்பதில் அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். அவர் கூட 3 சீன் தான் வருவேன். ஆனால் அது நல்லாயிருக்கும் அந்த சீன். அவர் வளர்ற காலம் நினைக்கிறேன், 86 87லாம் வரும் அவருடைய வளர்ற காலம். நான் சான்ஸ் தேடிட்டு இருந்த காலம் அப்போ. அதுக்கப்புறம் நான் 84 கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் தொடர்பே எனக்கு கிடையாது. இன்னைக்கு தான் சிஸ்டர் அவங்க வீட்டில், அவங்க வீட்டில் பார்த்தேன். அவங்க பொண்ணையும் இன்னைக்கு தான் பார்த்தேன். 2 பொண்ணையும், 4 குழந்தைகளை பார்த்தேன். ஒரு பக்கம் அவருடைய கலைவாணர், சின்ன கலைவாணர் விவேக் சாலை பேர் வச்சதுடைய நன்றி எல்லாரும் சொல்லி பேசினாங்க. அதே நேரத்தில் மாசு சார், நான் நிகழ்ச்சியை, இது வந்து சாதாரணமாக நிகழ்ச்சி கார்பரேஷன் நிகழ்ச்சினா ஒரு போர்டு வச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் எங்கிட்ட பேசினேன், இல்லை இல்லை அவர் என்னுடைய நண்பர், மாண்புமிகு அமைச்சர் அவர், இல்லை இல்லை அவர் என்னுடைய நண்பர் அவர். அது மட்டுமல்ல, பொதுவாக வந்து விவேக் சார் எங்கேயும் பொதுவாக எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டார். நான் பார்த்துருக்கேன் வெளி நிகழ்ச்சிக்கு, அவருடைய நிகழ்ச்சியில் 2-3 வாட்டி கலந்துருக்கார். என்னை பார்த்துருக்கேன் சைதாப்பேட்டையில் தனசேகரன் சொன்ன மாதிரி செடிங்கெல்லாம் அங்கே மரங்கள் நடுறது போகிறதுலாம். இதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி உடனே இதை மேயர் அவரை வச்சு எல்லாருக்கும் நான் நன்றி. மேயர், டெப்டி மேயர், என்னுடைய நண்பர் மகேஷ்குமார், எல்லாருக்குமே தொலைபேசி செய்தி தான் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி சினிமா நடிகர்கள் கம்மியாக வரலாம், ஆனால் சினிமா உலகத்தை ஆளக்கூடியவங்க நாள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. பெப்சின்னா சாதாரண 24 25,000 பேர் உண்டான தலைவர் இங்கே வந்திருக்காரு. அது எல்லாம் அவங்க அத்தனை பேர் இங்கே வந்ததுக்கு சமம். அதே மாதிரி புரொடியூசர் சங்கம் வந்திருக்கு, நடிகர்களை பொன்னண்ணன், மயில்சாமி, நான் என்ன அதே வந்திருக்கோம். அது எல்லா டெக்னீஷியனும் அந்தந்த லீடர்ஷிப் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த தெருவில் இந்த ஊரே பத்தாது. பத்திரிக்கை செய்தி அடித்து இன்விடேஷன் பண்ணி பொன்னண்ணன் சொன்னால் மயில்சாமி சொன்ன மாதிரி இந்த தெருவு கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அடுத்து கலைஞர் ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தருடைய புகழ் வந்து எப்போ வெளியே தெரியுதுன்னா மறைந்த பிறகு தான் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் புகழ் விவேகுக்கு இருந்தப்பவும் இருந்தது, அவருடைய மறைந்த பிறகும் இந்த அளவுக்கு இருக்குது. அவர் ஒரு பெரிய நகைச்சுவையாளர் என்பது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய சிந்தனையாளரும் கூட. அவர், அவங்க அம்மா தவறிட்டாங்க ஒரு வாட்டி. அப்போ நான் வெளியூரில் இருந்தேன். வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணி நான் என்ன சார் என்ன, அவர் சார் ரொம்ப கண் கலங்கி அழுதார். நான் நகைச்சுவைக்கு காரணமே, நான் நகைச்சுவையானே எங்கள் அம்மா தான் சொன்னார். அவர் அம்மா மேலே அவ்வளோ பற்று. ஆனால் அந்த அம்மா அவ்வளோ நகைச்சுவையாளரா அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஒரு நாள் செல்முருகனை பார்த்துட்டு பேசிட்டு இருக்க, அப்படி நகைச்சுவையாளரா, ஏங்க நீங்கள் வேறு பயங்கரமான நகைச்சுவையாளருங்க. நாங்கள் என்னங்கன்னு கேட்டேன், எல்லாருக்கும் வர மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கு விவேக் சார் வீட்லேயும். ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் வசதியானா இன்கம் டேக்ஸ் வர்றது வழக்கம்தான். இப்போ எல்லா இடத்துலையும் யாராவது அரசை பற்றி பேசுனா வருது, அது இல்லை நார்மலாக வர மாதிரி வந்தது. அது
ஸோ அவர் வீட்டுக்கு வந்து இங்கே அவர் வீட்டில் இந்த வீடாக எனக்கு தெரியல, எனக்கு இந்த வீடு தானே, வந்து செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேலை ஒரு ரசீது எடுத்து பேப்பர்லாம் பார்ப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் முருகன் 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 இருந்து தான், முருகன் 10 ரூபா முருகன் 20 ரூபான்னு இருந்துதான். இது என்னங்க 10 ரூபா 20 ரூபா? இல்லைங்க, அவர் எங்கள் மேனேஜரு வேலை செஞ்சுருக்காரு. அப்படி அவர் எங்கே, அவர் வீட்டில் இருப்பாருங்க. அப்படி யாரும் எப்பயுமே இன்கம் டேக்ஸ் சைடு பண்ணால் ஒரு வீடு பண்ண மாட்டான், 7 வீடு 8 வீடு பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீடு, நண்பர்கள் வீடு, எல்லா வீடும் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீடு வந்து வடபணி அங்கே இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் இன்கம் டேக்ஸ் கை தட்டியிருக்காங்க, கதவை தட்டி இது மாதிரி நீங்கள் அந்த திறந்தா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்களாம். வந்த உடனே நீங்கள் யாரும்மா, நான் நடிகர் விவேக் அம்மா, என்னங்க? அப்படியா, நாங்கள் இன்கம் டேக்ஸ் கார்டை காமிச்சிட்டு உள்ளே வந்த பிறகு முருகன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ தெரியுமே, அந்த உடனே நேராக வாங்க, எங்கே இருக்கார், உள்ளே இருக்காரு, நேராக உள்ளே கூட்டி போய் பெரிய ஜன்னலை திறந்து காமிச்சு தான், வடபணி முருகர் கோயில் தான் வெளியிருக்கு. இப்படி ஒரு நகைச்சுவை. ஏன்னா விவேக் சார் சொன்னதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டேன். நான் நிறைய சங்கத்தில் துணைத்தலைவராக இப்போ இருக்கேன்னா, நான் வந்து இதுக்கு முடி செயற்குழு உறுப்பினராக இருந்தேன், துணைத்தலைவராக இதுக்கு முடி அண்ணன் பொன்னுவனாக இருந்தாங்க. நான் துணைத்தலைவராக நிற்கலாமேனு எல்லாரும் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இந்தாட்டி ஆஃபீஸ் பேரராக நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, நான் இருக்கணும் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். இல்லைன்னா இல்லை இல்லை, நான் போய் விவேக் சார் ஷூட்டிங்கில் இருந்தார், டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் இருந்தார். அப்போ நான் நேராக போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கேன், ஒரு ஐடியா இருக்குது என்னன்னு கேட்டேன். எனக்கு அவர் வந்து அவ்வளோ ஒன்று பெருங்க நண்பர்லாம் கிடையாது. ஆக்சுவலாக கடந்த ஒரு சோனி இது இந்த இது கொரோனாவுக்கு முன்னகுட்டி தான் எனக்கு அவர் கொஞ்சம் நல்ல நெருக்கமானவர் ஆக்சுவலாக. அப்போ போய் கேட்டவுடனே உடனே நில்லலை, நீங்கள் அவசியம் உங்களை மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கர்லாம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ உடனே சொன்னார், நானே உங்களை முன்மொழிகிறேன்னு, அவர் தான் என்னை முடி முடிஞ்சார், அதிக ஓட்டிலையும் நான் ஜெயித்தேன். இந்த நேரத்தில் அந்த பதிவு நான் பண்ணுறேன். ஏன்னா காலத்தின் அருமை கருதி, ஏன்னா இப்போ இது அரசாங்க நிகழ்ச்சி, நிறைய பேசணும் போல் இருக்குது, நான் பேச முடியாது, கட்டுப்பாடு உண்டு. அதுவும் மாண்புமிகு அமைச்சரை வச்சுக்கிட்டு நான் பேசுறது அவ்வளோ சரியாக வராது. அவர் ஒரு போராளி, அவர் வந்து ஒரு ஏஎஸ்ஓவாக இருந்தார் செக்ரட்டரியேட்டில். உண்மையிலேயே அவர் ஏஎஸ்ஓவாக இருந்து கன்ஃபோர்ட் எழுதியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருப்பார், அவ்வளோ திறமசாலி அவர். நிச்சயமாக அதை வந்து அவங்க பொண்ணுங்க அடிக்கடி பேசுவார், என்கிட்ட சொல்லுவேன், ஏன் யூபிஎஸ்சி எழுத சொல்லுங்கண்ணே, ரெண்டும் டாக்டர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன்று ஆர்கிடெக்ட் ஒரு டாக்டர். இப்போவும் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ண நிச்சயமாக பண்ணலாம். உங்கள் குடும்பம் எந்த நேரம் எப்போ வந்தாலும் நீங்களும் சரி, உங்கள் 4 பொண்ணும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, யாராக இருந்தாலும் மாசுவாக இருந்தாலும் சரி, மகேஷாக இருந்தாலும் சரி, என்னுடைய அண்ணன் தனசேகராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, என் தம்பி பிரபாகர் இருந்தார், உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.